ஏற்கனவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் டைமென்ஷனிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த டயக்ராம் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதில் என்னென்னா லென்த்து ஹைட்டு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 120, 10, 70, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 200, ஹைட்டு வந்து 60 ஆட் பண்ணால் 120. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த நாலு கார்னர் இருக்கும், நாலு கார்னர்லேருந்து எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கேருந்து ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து 60க்கு ஒரு புள்ளியை வைப்பீங்க. இந்த இடத்துல டெம்ப்ளேட்டை வச்சு 45 டிகிரி இப்படி போட்டிங்கன்னா இப்படி கட் ஆகிடும். அதுக்கப்புறம் 70, 40க்கு மேலே போவோம், 10, 3, 40 கீழே வரும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயா 60 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ரேடியஸ் 30 எடுக்கணும், 30 எடுத்து இந்த ஆர்க்கை நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் பாருங்கள், இதில் உனக்கு டயா தான் தேவை, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 20 கொடுத்துருக்காங்க. நமக்கு டயா எவ்வளோ, அப்போ டயா 40 அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதை வரைய ஆரம்பிச்சிடுவோம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட்டர் பாக்ஸு ஒன்று போட்டுட்டேன், லைட்டாக போட்டுக்கோங்கம்மா அவுட்டர் பாக்ஸு. ஸோ போட்டு முடித்த பிறகு என்ன பண்ணணும்னா 200 அப்புறம் 120. ஸோ பாக்ஸை போட்டாச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன்னா இந்த கார்னர்லேருந்து வரைய சொன்னேன், முதல்ல என்ன வரையணும், 70, அதாவது இந்த கார்னர்லேருந்து ஒரு 70க்கு ஒரு லைனை போடணும். ஓகேவா, போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40 சொல்லியிருக்காங்க, அதாவது ஹைட்டு வந்து 40 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, 40க்கு ஒரு ஹைட்டை போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 10 கொடுத்துருக்காங்கம்மா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10. ஓகேவா, 10 கொடுத்த பிறகு திரியை வந்து இந்த 40க்கு என்ன ஆகுதுன்னா கீழே இறங்குது. ஓகேங்களா, திரியை எவ்வளோ இறங்குதுமா, 40க்கு மறுபடியும் கீழே இறங்கிட்டு இது என்ன ஆகுதுன்னா நேராக இப்படி போயிடுது. ஓகேவா, ஸோ என்ன பண்ண, 70, 40, 10, 30, 40 வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60. உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 மார்க் பண்ணணும், 60 மார்க் பண்ணி டார்க் லைனை போடுங்க. அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டை எடுத்து இந்த 60 பாயிண்ட்டில் வைங்க, 60 பாயிண்டில் வச்சுட்டு 40க்கும் 50க்கும் நடுவில் ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், ஸோ அதை மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இங்கே ஒரு பாயிண்ட் 60 வச்சிங்களே, இது இப்படி ஸ்கேல வச்சிங்கன்னா இப்படி ஒரு லைனை நல்லா டார்க்காக இங்கே போட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் கட் ஆகும். இதை போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆர்க் வரையணும்னு சொன்னேன், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, டயா 60, அப்புறம் ரேடியஸ் 30 எடுக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா ரேடியஸ் 30 எடுத்து இங்கேருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு போட்டுமா, அந்த அளவை மாற்றாமல் எங்கே இருக்கோ அங்கேருந்து இப்படி ஒரு லைனு போட்ட ஆர்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி கட் பண்ணிக்கும். கட் பண்ணிட்ட பிறகு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும், அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்க்கை போட்டுறோம். ஓகேங்களா, போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே லைனை நல்லா டார்க்காக போட்டுக்கணும். இந்த லைனும் இந்த லைனுக்கு என்ன பண்ணுறோம், லைனை டார்க்காக போட்டுடுறோம். கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். ம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது வேணுன்னா கூட எரேஸ் பண்ணிடலாம், வேணான்னா எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே லைனுக்கு விசிபிளாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்படி ஒரு லைனை போட்டோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே சர்க்கிள் வரையணும். சர்க்கிளை பார்த்திங்கன்னா மேலேருந்து 60, கீழேருந்து 40 கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் 60 வச்சிட்றேன், இங்கேருந்து என்ன பண்ணுறேன் 60க்கு இப்படி ஒரு லைட்டாக ஒரு லைனை போடுறேன். இங்கேருந்து 40 அப்படியே வைக்கிறேன், நான் எதுவுமே ஸ்கேலை மாற்றலை, மேலேருந்து 60, கீழேருந்து 40 வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு லைனை போடுறேன். உங்களுக்கு சென்டர் இது கிடச்சிடும். கடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்டர் லைனை வரையலாம், இப்படி ஒரு பெரிய சின்னது பெருசு. ஓகேவா, இதுக்குள்ளேயே அதே மாதிரி சின்னது பெருசு வரைஞ்சி முடித்த பிறகு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸு 20 இருக்குது. ஓகேவா, ரேடியஸ் 20 எடுங்க,
நீங்கள் காம்பஸில் எடுத்துங்க, ஏன்னா ப்ரோ சர்க்கிளில் எனக்கு இல்லை, நான் சின்ன ப்ரோ சர்க்கிள்ன்றனால இல்லாதனால எடுத்துட்டு இதை சென்டராக வச்சு என்ன பண்ணுறேன்னா ஓகேங்களா சர்க்கிள் போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்கிறது அப்படியே வரைஞ்சாச்சு, அளவுகளை மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உயரத்தை மார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அளவு பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த அளவை நான் மார்க் பண்ணிடுறேன். கொஞ்சம் கேப் தள்ளி எக்ஸ்டென்ஷன் லைன், அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி எக்ஸ்டென்ஷன் லைன். வேறு என்ன இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, 10 mm சொன்னேன். ஓகேவா, 10 mm வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு டைமென்ஷன் லைன் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா திரும்பி ஒரு 10 mm வச்சுட்டு திரும்பி என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபுல் ஹைட்டையும் மார்க் பண்ண போகிறேன். இந்த டிஸ்டன்ஸில் இது ஒன்று போட்டாச்சு. ஓகேங்களா, ஆரோ ஹெட்லாம் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் இருக்க ஆரோவை யூஸ் பண்ணுங்கள், எனக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரும், அதனால் நான் ஃப்ரீ ஹேண்டில் போட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இங்கேருந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், இங்கேயும் 60 தான். இந்த 60 என்ன பண்ண போகிறேன் நான் ஃபுல் லென்த்தாக மார்க் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு 120 மார்க் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சர்க்கிளுடைய இது இங்கேருந்து இந்த சர்க்கிள் இப்படி நேராக எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஒரு லைனை போட்டு இங்கே என்ன பண்ணணும், டையா 40, ஏன்னா ரேடியஸு தானே கொடுத்துருந்தாங்க, அப்போ நம்ம டையா போட்டோமா. அதுக்கப்புறம் இந்த இடத்த இப்படி வெளியே கொண்டு வந்து இது எவ்வளோமா, ரேடியஸ் 30. ஓகேங்களா, ரேடியஸ் 30 இதை மார்க் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் இந்த இடத்த மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து லைன் இப்படி இங்கேருந்து லைனு எவ்வளோ டிஸ்டன்ஸ் விடணும், அதே 10 mm டிஸ்டன்ஸ் விட்டு இது வந்து 40. ஓகேவா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளை வேணால் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஆங்கிளை உள்ளே மார்க் பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் லென்த்தை மார்க் பண்ணணுன்றாக்கண்ணா, ஸோ லென்த்தை நான் என்ன பண்ணுறேன்னா மேலே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, லென்த்தை வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை கீழே எனக்கு இடம் இல்லை, அதனால் நான் கீழே வந்து மார்க் பண்ணலை. இந்த அளவு மட்டும் நான் கீழே மார்க் பண்ணுறேன், ஒரு 10 mm கேப் ஒட்டி. இது 10. ஓகேங்களா, இது வந்து 70. டோட்டலாக மார்க் பண்ணணும் இல்லையா, டோட்டலாக மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், அதே மேலே பண்ணுறேன். டோட்டலாக என்னால் இங்கே பண்ண முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா மேலே மார்க் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 அப்படின்றத நான் மேலே மார்க் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் உள்ளுக்கு பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுவோம்மா, இவ்வளோதாம்மா டைமென்ஷன்.